ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டியான தேன் நெல்லிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இட்லி தட்டு உள்ளே வச்சுக்கிறேன். இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தண்ணி. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் 1/4 கிலோ நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெல்லிக்காய் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி விட்டமின் சி இருக்குது. இந்த ரெசிபியில் நான் வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறேன், சர்க்கரை யூஸ் பண்ண போகிறதில்ல. சில பேர் சர்க்கரை யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை பண்ணுவாங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்காக நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறேன் அப்படின்னா, நான் ஆட் பண்ண போகிற ஜாகிரி எல்லாம் உள்ளே நல்லா ஊறணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லா நெல்லிக்காயிலையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ட்ரையான பேனில் 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் 200 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு வெல்லம் மெல்ட் ஆனால் போதும். வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஆட் பண்ண வெல்லம் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இந்த வெல்லத்தில் அது குக் ஆகணும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக அந்த ஜாகிரியில் ஊறணும். இந்த ரெசிபியில் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கனால இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 7 டேஸ் தான். சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான தேன் நெல்லிக்காய் ரெடி.